உங்களை மாதிரி தான் இந்த ஸ்கூலில் ஒரு காலத்தில் படித்தேன். ஆனால் அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது திரும்பவும் அந்த ஸ்கூல் லைஃப் கிடைக்காதாமே இயங்குது. அவங்க சொல்லிக் கொடுத்த பாடங்களை நான் திரும்ப வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கை திரும்ப வராதாமல் இயங்குறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு படிப்பு சுத்தமாக வராது. நான் படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னா எனக்கும் என்ன வந்துச்சு அது நீங்களே பாருங்க. படிப்பது மட்டும்தான்
இல்லை. அதனாலதான் காலாச்சாரம் எதுவும் சொல்லியிருக்கேன் சார். நான் கூட எதுவும் இம்பார்ட்டண்டாக படிக்க வைக்கிறீங்கன்னு நினச்சேன். ஓகே தமிழ் சார், நான் பிரின்சிபல் சார்கிட்ட பேசிட்டேன். எனக்கு இன்னும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், நான் என் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஏங்க அவங்களுக்கே தமிழ் படிக்க தெரியலன்ற என்ன போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க? ஓய்வெல்லாம் வேண்டாம், விடுங்க. நம்மதான் சார், நீங்கள் போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டேக் த மேக்ஸ் புக். ஏய் எடுக்காது. மேக்ஸ் எவ்வளோ டஃப் தெரியுமா சார்? நான் இன்னும் இப்போ போர்ஷன் வேறு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன், நீங்கள் என்னென்னா கொடுக்க மாட்டேன்றீங்க. ஹையர் ஸ்டடிக்கு மேக்ஸ் தான் சார் முக்கியம். முக்கியம்தான் சார், அப்போ தமிழ் முக்கியம் இல்லையா? என் வகுப்பை கேட்காதீங்க சார். இப்படிலாம் நம்மளோட படிப்புக்காக டீச்சர்ஸ் சண்டை போட்டுருவாங்க. இது கூட பரவாயில்ல, பப்ளிக் ரிவிஷன் ஒரு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. ஏய் இன்னைக்கு நம்ம சார் வர மாட்டாரி. ஏண்டி? ஏய் ரொம்ப உடம்பு முடியாம பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாண்டி. ஏய் நம்ம சார் வரமாட்டாரா? இப்ப நம்ம எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறது? அப்ப வேற வழி இல்ல, படிச்சுதான் அவங்க படிங்கடி. சார் வர மாதிரி இருக்கடா. ஆமா சார், உண்மையாலுமே வராது. சார் உங்களுக்குதான் ரொம்ப முடியலல்ல, ஏன் சார் ரிஸ்க் எடுத்து வந்தீங்க? நீ சொன்னது கரெக்ட் தான், இன்னைக்கு பப்ளிக் ரிவிஷன் நடக்குது. நான் அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் ஹெல்த்தை விட உன் படிப்பு தான் எனக்கு முக்கியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ லெசன் வாய்ஸாக இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகே, நான் போர்டில் போய் எழுதி போடுறேன், நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம ஆர்டர்ஸ் பண்ணி